எல்லாம் சேர்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து எம்பெருமானுடைய திருவுள்ள சம்மதப்படி இப்போ நம்ம வந்து இந்த சத்சங்கத்தை தொடங்குறோம். இறைவன்கிட்ட நம்ம வேண்டும்போது வேண்டத்தக்கது நீ, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கக்கூடியது என்னன்னு கேட்டால் மொத்தத்துக்கு நீ தான் வேண்டத்தக்கது நீ. இறைவன் நம்மகிட்ட வந்துட்டானா நமக்கு வேற என்ன வேணும்? அவன் தான் வந்து சங்க நிதி பதும நிதி இரண்டும் தந்து தரணியோடு வானால தருவன். அவன் தான் செய்யக்கூடியவன். சங்க நிதியும் பதும நிதியும் அவனுக்கு சாமரம் போட்டுட்டு இருக்கு. அப்படிப்பட்டவனே நமக்குள்ள வந்துட்டான்னா நமக்கு வேற இங்கேயும் வெளியே இருந்து எதுவும் ஒன்று வரக்கூடியதுன்னு தேவையில்லை. அவனே எல்லாமாக வந்து நமக்கு எல்லாம் செய்வான். அப்போ நம்மளுடைய தேவை என்ன? இல்லை நான் சும்மா நாளுக்கும் இறைவன்கிட்ட போய் வேண்டத்தக்கது நீ தான் அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு ஒரு வயிறு நெக்லஸ் வேணும், எனக்கு ஒரு போட்டோ வேணும், எனக்கு ஒரு வீடு பெரிய பங்களா மாதிரி வீடு வேணும், எனக்கு பெரிய கார் வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோ, இறைவன் நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டானா? பொக்கமிக்கவர் பூண்ணீருன்னு கண்டு நக்கு நற்பன் அவர்தமை நானியே அப்படின்னு சொல்கிற நம்மளுடைய பொய்மையான வெளியே வந்து வேண்டத்தக்கது நீன்னு சொல்லி கேட்டுட்ட, இதை நீ அறிவாயின்னு சொல்லிட்டான். வேண்டத்தக்கது நீ அறிவோய். இந்த பாடலுடைய பொருள் வந்து இப்படி கொண்டுட்டு போகணும். வேண்டத்தக்கது நீ தான், இது உனக்கும் தெரியும். அப்போ என் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு என் மனது வந்து நில். அது ஒன்றுமே எண்ணங்கள் கிடையாது, சிந்தனைகள் கிடையாது, எனக்கு போக்கு இல்லை, வரவில்லை, எதுவும் இல்லை, எனக்கு எல்லாமே நீயாக இருக்கிற அப்படிங்கக்கூடியது எனக்கு வேண்டத்தக்கது நீதாங்கிறத நீயே அறிவாய். அப்போ நீ என்ன செய்வேன்? வேண்ட முழுதும் தருவாய். கொஞ்சம் நீ என்னை வச்சுக்கோ, கொஞ்சம் வச்சுக்காத அப்படின்னு சொல்ல மாட்டான். 224 புவனங்களையும் நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு கருணாநிதி அவன். அப்போ அவன் வந்து நான் கொஞ்சம் தான் உனக்கு தருவேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறான் அப்படி சொல்ல மாட்டான். வேண்டம் முழுவதும் அவன் தன்னையே எனக்கு தந்து தன் அருளொழியால் என்னை வேதித்த எந்த நீ என்பது. அவன் தன்னை எனக்கு தந்து அருளொழி கொண்டு என்னை வேதிக்க போகிறான். அவன் தந்தது உண்டன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்வரோ சதுரன் அந்த ஒன்றில்லாம் ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றது ஒன்று என்பான். நீ வந்து என் அந்தமில்லாத ஆனந்தம் வந்து நான் பெற்றேன், நீ எங்கிட்டேருந்து என்னப்பா பெற்ற? அதுதான் அவனுடைய கருணை. அவன் நம்மகிட்டருந்து பெறுறதுக்கு அவனுக்கு ஒன்றும் இல்லை. அவன் எப்படிப்பட்டவன்? வானாகி மண்ணாகி வழியாகி வெளியாகி எல்லாமாகவும் இருக்கிறான். ஊனாகி உயிராகி பஞ்சபூதங்கள் அவன். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு நம்மகிட்டருந்து இந்த ஊன் பொதிந்த இந்த சதை பொதியிலிருந்து அவனுக்கு கிடைக்கக்கூடியது என்ன? புண்புலால் உடம்பின் அசுத்தம் இது. இதுக்குள்ளேயே அவன் புகுந்து நின்று நமக்கு இவ்வளோ கருணை பண்ணுகின்றான். நம்ம வந்து கண்காணி இல்லைன்னு கள்ளம்பல செய்கின்றோம். அவன் முன்னால் நம்ம எல்லாத்தையும் பேசும்போது எனக்கு ஆசையே கிடையாது, நான் எதுக்குமே நான் விருப்பப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மனசுக்குள்ளே நமக்கு எல்லா விதமான ஆசைகளையும் நம்ம ஒழிச்சு மறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறோம். அதை எம்பெருமான் வந்து நான் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லுறத அவன் சன்னிதானத்தில் போய் சொல்கிறோம். எனக்கு ஆசையே இல்லை, நான் வேண்டுவது என்ன அப்படின்னு கேட்டால் நீ தான், உன்னைத்தான் நான் வேண்டுதேன், வேண்டத்தக்கது நீ. இதை நீயும் அறிவார். என் மனசுக்குள்ளே நீ வேணால் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோப்பா, நான் ஓப்பன் கட்டாக இருக்கிறேன். அதாவது இவர் பரமஹம்ச யோகானந்தருடைய சரித்திரத்தில் அவங்க குருநாதர்கிட்ட போய் சீடன் போய் நிற்கிறான். நிற்கும் போது குருவே என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறான் சீடன். பரமஹம்ச யோகானந்தர் சொல்கிறாரு அவருடைய குருநாதர் யுத்தேஸ்வர் கிரிட்ட. யுத்தேஸ்வர் கிரி சொல்கிறாரு, உன்னுடைய மனதிற்குள் ஒளிவு மறைவு இல்லாமல் நான் உள்ளே புகுந்து வருவதற்கான அனுமதியை நீ கொடுத்தா நான் சீடனை ஏற்றுக்கிறேன், அப்படி இல்லைன்னா சீடனை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் எந்த சூழ்நிலையிலையும் எப்போனாலும் என் மனதுக்குள்ளே எந்த இடத்துக்குள்ளனாலும் நீங்கள் புகுந்து என்னை ஆராய்ச்சி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நான் வந்து என்னை உங்கள்கிட்ட சரணாகதியாக ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு குருநாதர்கிட்ட போய் நம்ம போய் நின்றுட்டு அங்கே போய் நான் ஒளிஞ்சுக்கிட்டு நான் இதை சொல்லுவேன், இதை சொல்ல மாட்டேன், நான் இதை வச்சுக்குவேன், இதை வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எல்லாமே அவர் அவர் அடுத்த சரண்டர் பண்ணதாக பாரு. வேண்டத்தக்கது நீ, இதை நீ அறிவாய். நீ உன்னை பற்றி எனக்கும் தெரியும், நீ வேண்ட முழுதும் தருவாய், உன்னையே எனக்கு தருவாயே. நீ அப்படி இருக்கும்போது நான் வேண்டி நான் வேற தனியாக வேண்டி என்ன செய்ய போகிறேன்? நீ வந்த பிறகு நீயே வந்து எப்படிப்பட்டவன்? பிரபஞ்ச ஆற்றல் முழுது நீ தான், பஞ்சபூதங்கள் நீ தான், பஞ்ச பொறிகள் நீ தான், எல்லாமே நீ தான். அப்படி இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட தனியாக என்ன வேண்டதுக்கு இருக்குது? ஒன்றும் இல்லை, அதை நான் நல்லா தான் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி நமக்கு ஒரு சரணாகதியோடு கூடிய ஒரு அன்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இறைவன்கிட்ட எந்த சூழ்நிலையிலையும் அவன் வந்து நம்மளை வந்து கைவிடவே மாட்டான். நம்ம வந்து அவனை
அவனை பிடிக்க தெரியல நமக்கு பிடித்த அருளாளர்கள் எப்படி பிடிச்சிருக்கணும்னு சொல்லித்தராங்கன்னா நான் வந்து எந்த சூழ்நிலையிலையும் நான் வந்து அவனை குறை சொன்னதில்லை. அன்றே எந்த நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையும் நான் வந்து என்னைக்கு நீ வந்து என்னை நான் வீதியோடு தான் போய்கிட்டு இருந்தேன் நீ வாப்பான்னு சொல்லி நீ என்னை கூப்பிட்ட வீதியோடு போகிற என்னை கூப்பிட்ட போதே நான் வந்து எல்லாத்தையும் எனக்குள்ள எல்லாம் உனக்கே கொடுத்துட்டேன் இன்னும் மிச்சம் என்ன இருக்குது ஒன்றுமே நான் வச்சுக்கல. அந்த மாதிரி நம்ம வந்து இறைவன்கிட்ட நம்மளை சரணாகதி பண்ணிட்டோன்னா இறைவன் எது செஞ்சானாலும் எது கொண்டு நீ எது செய்திடணும் வல்லையாய் நீ வந்து என்ன செஞ்சானாலும் சேர்தான் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் வந்து அதுக்கு ஆட்பட்டு நான் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய இலக்காக இருக்க வேண்டும். அம்மாதிரி நம்ம வந்து இறைவன்கிட்ட வேண்டிட்டோம்னா எந்த நம்மளை கடலில் தூக்கி போட்டாலும் நம்ம அதிலிருந்து தப்பி வந்துடலாம். கற்றுணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சும் நற்றுணையாவது நம சிவாயவேன்னு கல்லை கட்டி கடலில் போட்டால் கூட நம்ம மீண்டு வந்துடலாம். சுண்ணாம்பு கலவாசலில் போட்டானாலும் நம்ம மீண்டு வந்துடலாம். எதில் போட்டானாலும் நம்ம மீண்டு வந்துடலாம். நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா இறைவன்ட்ட ஒரு சரணாகதி பண்ணணும் அவ்வளோதான். அந்த சரணாகதி பரிபூர்ணத்துவமாக உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத சரணாகதியாக நம்மகிட்ட இருக்கணும். அது மாதிரி இருந்தோன்னா நமக்கு என்ன தேவை எப்போது தேவை எப்படி தேவை எல்லாமே அவனே காட்டித்தருவான். அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை பரிபூர்ணமான சரணாகதிக்கு இதுவரை பண்ணாட்டி கூட இனி அடுத்து வரும் காலங்கள் இல்லைனாலும் எனக்குன்னு ஒரு இச்சை எதுவும் வச்சுக்காம எல்லாமே எம்பெருமான் என்னை எப்படி என்ன ஏன்னா திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லார் நீ பிறக்கும் போதே உன்னுடைய உங்கள் அப்பா பிறக்கும் போதே நீ என்ன எந்த பிள்ளை பிறக்கணும்னு அவன் எழுதி வச்சுருக்கான். நம்ம கர்ம வினைகளை அனுபவிப்பதற்கு இது அவன் எழுதி வச்சது அவனுடைய இஷ்டப்படி இல்லை நம்மளுடைய வினையை வந்து நாம் அனுபவித்து கழித்து அவனை அடைவதற்காக வேண்டி அவன் எழுதி வச்சிருக்கிறான். நம்ம வந்து ஏதோ அவன் ஒரு சர்வாதிகாரியோ நாம் வந்து அவனுடைய அடிமையோ இல்லை. நமக்கு பூர்ண சுதந்திரம் கொடுத்துருக்கிறான். இறைவன்கிட்ட இறைவனை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு இறைவனை நான் வந்து எண்ணுகின்றேன் நான் வந்து எண்ணமெல்லாம் தருகின்றான். நான் தான் சுயமாக எண்ணுறேன் எண்ணம் தர்றது அவன் தரான் அவ்வளோதான். அப்போ நான் என்ன எண்ணணும் அப்படிங்கக்கூடியதை அவனை சரணாகதி பண்ணி தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் நம்ம மனசுக்குள்ளே நம்ம போட்டு அந்த எண்ணமில்லாத இன்ப அன்பு இருக்கக்கூடிய இடத்துல எண்ணங்களுடைய குவியலை நம்ம சேர்த்து 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 வச்சுக்கிட்டு அந்த எண்ண குவியல்கள்னால நம்மளுடைய உடல் பழுதுபடுது மனம் பழுதுபடுது உணர்வுகள் பழுதுபடுது நம்ம பேரண்ட நாயகனை அடைவதற்கு அது தடையாக இருக்கின்றது. அப்போ நம்ம அந்த மாதிரி இல்லாமல் அந்த பேருணர்வில் நிற்பதற்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம செயற்பட்டுக்கிட்டோன்னா அந்த பேருண்ட நாயகன் நம்மளோடு தோன்று துணையாயும் தோன்றா துணையாயும் இருந்து நமக்கு நல்வழிப்படுத்துவான். இப்போ நாம் வந்து நம்ம இறைவன்கிட்ட கேட்கக்கூடியது வேண்டத்தக்கது நீ தான் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அவன் தந்த பிறகு அவனே எல்லாத்துக்கும் பொதுவான நிதியே அவன் தானே குறைவிலா நிறைவே பொதிலா அமுதே அவன் குறைவே இல்லாதவன் அவன் நமக்குள்ளே புகுந்துட்டான் நமக்கு என்ன குறை வந்துடும் ஒரு குறையும் வராது. அந்த மாதிரி ஒரு மனோபாவத்தை நம்ம வச்சுப்போம். இன்றைக்கு நாம் வந்து ஏற்கனவே சித்தர் பாடல்கள் வரிசையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் கைலாய கம்பளி சட்டை முனி நாயனார் அப்படிங்கக்கூடிய சித்தர் பாடலில் நம்ம ஏற்கனவே மெய்ஞான குரு அப்படிங்கக்கூடிய தலைப்பில் மூன்று பாடல்கள் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு நாலாவது பாடல் பார்க்க இருக்கிறோம். இல்லை மெய்ஞான குருங்கக்கூடிய தலைப்பிலே இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் பார்க்குறாரு காணப்பா மகாரவரை நாத ஓசை கண்ணிக்கு பீடமிடா மௌன ஞானம் ஊனப்பா ஊனப்பா நாதத்தோடே ஒருமுனையாய் ஒரு வழியாய் ஒன்றாய் உள்ளும் தோணப்பா தோற்றுவது அங்கு ஒன்றும் இல்லை சுத்த வழி ரவி கோடி சூட வந்தி ஆனப்பா மா கோடி கண்கொள்ளாதே ஆச்சரியம் அதிகம் என்ற மகாரம் காண. இப்போ இது வந்து மெய்ஞான குரு அப்படிங்கக்கூடிய தலைப்பில் அவர் சொல்கிறாரு. அந்த குருநாதர் சொல்கிறாரு தன்னுடைய சீடனுக்கு காணப்பா மகாரவரை நாத ஓசை நீ வந்து உன்னுடைய அந்த ஓங்காரம் அப்படிங்கக்கூடிய துணியை நம்ம ஏற்கனவே திருமந்திரத்தில் நிறைய அந்த ஓங்காரத்தினுடைய அதுதான் பிரணவ மந்திரம் அதுதான் பிரசாத மந்திரம் அதுதான் ஒளி மந்திரம் அதுதான் ஒரு உயிரை விடுதலை செய்யக்கூடிய மந்திரம் அதுதான் ஒரு உயிரினுடைய ஆணவமாதி மலங்களை கழிக்கக்கூடிய மந்திரம் அந்த ஓங்கக்கூடியதான் எல்லாத்திற்கும் ஆதாரமான மந்திரம் அப்படின்னு நிறைய அவர் அதை சொல்லியிருக்கிறாரு நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இவரே அதை தான் சொல்கிறாரு காணப்பா மகாரவரை நாத ஓசை கண்ணிக்கு பீடமடா மௌன ஞானம் குண்டலி கண்ணி குண்டலினி ஆற்றலை கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவள் வளர்ச்சி வரும்போது அவள் அருட்சக்தியாக மாறுவாள் அப்படின்னு சொல்கிறாங்க. காணப்பா மகாரவரை நாத ஓசை கண்ணிக்கு பீடமடா மௌன ஞானம்
இப்போ அந்த நீங்க மகார மகாரம்னா இந்த இது போய் எங்க போய் அந்த ஓங்காரம் எங்க போய் நிறைவேறும்னா உன்னுடைய உச்சந்தலையில போய் அது நிறைவேறும். அதுக்கு மேல நிராதார வழிக்கு போகும். ஆனா இந்த அனுபவத்தை பெற்ற பிறகு அதுக்கப்புறம் வேற அனுபவத்துக்கு அது போகும். அப்ப அந்த மகாரம் அந்த அந்த வரை அப்படிங்கக்கூடிய உச்சந்தலைக்கு அந்த ஓங்கக்கூடிய துணி போகும்போது அந்த இங்கக்கூடிய ஒலி வந்து நாத துணியாக உன்னுடைய காதில் அது எதிரொலிக்கும். காணப்பா மகாரவரை நாத ஓசை கன்னிக்கு பீடமடா மௌன ஞானம். இந்த கன்னிங்கக்கூடிய குண்டலினி ஆற்றல் அது பீடம் அதனுடைய இருப்பிடமாக எதை வச்சிருக்குன்னா அந்த மௌனங்கக்கூடிய ஒரு ஞானத்தை அது பீடமாக கொண்டு அது வச்சிருக்கு. மௌன ஞானம் ஊனப்பா ஊனப்பா நாதத்தோடே ஒரு முறையாய் ஒரு வழியாய் ஒன்றாயோடு. நீ இதில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஊன்றி இந்த ஒரு ஞானம் பெறுவதற்கு நீ உன்னுடைய காலை அதாவது வாசியை ஊன்றி பார்த்தேயானால் அந்த வாசி செல்லக்கூடிய பகுதி சுடுமுனை நாடிங்கக்கூடிய நாடி வழியாக அந்த வாசி செல்லக்கூடிய பகுதி வழியாக நீ பயணிக்கணும். அந்த ஊனப்பா ஊனப்பா நாதத்தோடே ஒரு முனையாய் ஒரு வழியாய் ஒன்றாயோடு அந்த வாசி ஓட்டத்தோடையே நீ பயணிச்சேனா. இப்போ சாதாரணமாகவே நம்ம வந்து எண்ணங்கள் சிந்தனைகளை அது மாதிரில சிறை கட்டி பறக்கும். அங்கே ஓடும் இங்கே ஓடும் இங்கே ஓடும் இங்கே ஓடும் அது சிறை கட்டி பறந்துக்கிட்டே இருக்கும். அந்த எண்ண ஓட்டங்களை வந்து நீ தடை பண்ணணும்னா மூச்சு போகும்போதே மூச்சு காற்றோடையே சுவாசத்தோடையே நீ உள்ளே போகணும். சுவாசத்தோடையே வெளியவா சுவாசத்தோடையே உள்ளே போகும் சுவாசத்தோடையே வெளியவா ரொம்ப சுலபமாக சொல்லித்தராங்க நமக்கு. நீ உன்னுடைய காலை ஊன்றி இந்த சுவாசத்தோடே நீ உன்னுடைய கதியை நீ வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் ஒரு முனையாய் ஒரு வழியாய் ஒன்றாய் ஓடும் தோணப்பா தோன்றுவது அங்கு ஒன்றும் இல்லை. அப்போ உனக்கு எண்ணங்களே தோன்றாது. அந்த வாட்சியோடையே நீ பயணிச்சுட்டு நம்ம இங்கேருந்து வாக்கிங் பண்ணனா கூட தனியாக போகிறதுக்கு இல்லை அதுக்கு ஒரு கூட்டணி வச்சுப்போம். அந்த கூட்டணி இவா வீட்டு கதை ஒன்று அவா வீட்டு கதை ஒன்று இவா வீட்டு கதை ஒன்று அப்புறம் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னா கூட நமக்கும் ஒரு நாலு வார்த்தை பதில் சொல்ல வேண்டியது வரும். காதுக்குள்ளே இந்த காது வழியாக போயிட்டு நான் இந்த காது வழியாக விட்டுட்டோம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த காது வழியாக போய் இந்த காது வழியை உருதக்குள்ளே ஆயிரத்தெட்டு எண்ணங்களை அது நம்ம மனதுக்குள்ளே கிரியேட் பண்ணும். நம்மளுடைய பழங்கால கதைகள்லாம் நமக்கு நினைவுக்கு வரும். அதை நம்ம இது வரைக்கும் மறந்துட்டோம் அழிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அது எல்லாமே வேறும் வேறோட மண்ணும் இல்லாமல் அது வேறு பொங்கி பிரவாகமாக அது வேறு வரும். இதெல்லாம் நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் அடங்க அடங்க தான் ஞானம் பிறக்கும். அதனால் நீ வந்து உன்னுடைய வாட்சியோடையே பயணப்படு. எண்ணங்கள் எதுவும் முளைக்க விடாது. அப்படி மௌனமாக அந்த வாட்சியோடையே பயணிச்சு மூச்சு காற்றோடையே உள்ள மூச்சு உள்ளே எடுக்கிறோம். அப்புறம் அது வழியவே வெளியே வரும். அப்புறம் அது வழியே உள்ளே போகிறீங்க. அப்புறம் அது வழியே வெளியே வரீங்க. வேறு எண்ணங்கள் அங்கே முளைக்க விடாது. அப்படியே நீங்கள் செஞ்சீங்கன்னா முதல்ல ஒன்று ரெண்டு எண்ணம் முளைக்க விடக்கூடாதுன்னு சித்தப்பாடல்களில் படிச்சிருக்கிறோமே. அதனால் அது வழியே போவோம். எதுக்கு இந்த தேவையில்லாத எண்ணங்கள் எதுக்கு இந்த தேவையில்லாத சிந்தனைகள் அது வரதான் செய்யும். எத்தனை காலமாக நம்ம வந்திருக்கோம் பயிற்சி இப்போ தான் பெற போகிறோம். அந்த பயிற்சி உருப்படியாக பயிற்சி பண்ண மாட்டேன் அதுக்குள்ளே ரெண்டு பேர் வந்துட்டாங்கன்னா மீதி எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்கும். இது பூரி போடுறதுக்கு நேரம் இருக்கும் கிழங்கு வைக்கிறதுக்கு நேரம் இருக்கும் ரெண்டு மூணு பூட்டி வைக்கிறதுக்கு நேரம் இருக்கும் இவங்களுக்கு இது பிடிக்கும் அவங்களுக்கு அது பிடிக்கும் அவங்களுக்கு அது பிடிக்கும் ஒரு நாலு டிஷ் வச்சுட்டு அதுக்கு நேரத்தெல்லாம் செலவழிக்கிறது எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். இந்த வாட்சியோடு பயணிக்கிறது நமக்கு நேரம் இருக்காது. அது மூச்சு வழியே தானே உள்ளே போகிறோம். வேறு நம்ம தனியாக போய் மம்பட்டி வேலை பார்த்து நான் அந்த சாதனங்கள்லாம் கொண்டுட்டு போய் தான் நான் பார்க்க போகிறேன்னா பார்க்க போகிறோம். நம்ம மூச்சு வழியாக நம்ம அமைதியாக போயிட்டோன்னா எல்லோரும் அமைதியாகிடும். நம்மளை சுற்றி உண்டான சூழ்நிலையும் அமைதியாகிடும். அது மாதிரி வாட்சி வழியே நீங்கள் உள்ளே போங்க. அது சுவாச பாதை வழியே எங்கே போகுதுன்னு பாருங்கள். அது உந்திக்கமலம் வரைக்கும் அது போகும். அது வரைக்கும் நீங்கள் உள்ளே பயணித்து பாருங்கள். அது இல்லையம்மா எனக்கு மார்பு வரைக்கும் தான் போகுது அதுக்கு கீழே போகிறதே எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் எத்தனை வருஷம் படிச்சிட்டிங்க ஒரு ஆணா போடுறதுக்கு ஒரு வருஷம் படிக்க வேண்டியிருக்கு ஆனால் எழுத போடுறதுக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு மூணு ஒன்றரை வயசுக்குள்ளேயே திணி திணி திணிக்கிறோம் ஏ ஃபார் ஆப்பிள் ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். அது சொல்லுதோ சொல்லலையோ நம்ம அதையே சொல்லி சொல்லி நமக்கு இருக்காயிடுவோம். அந்த மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இதை இது கூட பயணினா நான் ரெண்டு நாள் பார்த்தேம்மா ஒன்றும் தெரியல நமக்கு நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுமா நமக்கெல்லாம் சரிப்பட்டு. ஆனால் ஏதோ ஒரு குருநாதர் வரணும் அவர் ஒரு ஸ்பரிச வேதி மூலமாக அவர் நம்மளை தொடணும் நமக்கு எல்லாம் நல்லா நடந்துடும். நம்ம எல்லாருக்கும் அது ஒரு மாதிரி ஒரு வித்தை வச்சுருக்கோம். இவங்க இவங்க என்ன நம்ம என்ன நம்ம என்ன முயற்சியும் செய்ய மாட்டோம். அவங்க வரணும் அவங்க நம்மளை தொடணும் நமக்கு ஏதோ ஒன்று ஆயிரும் இல்லாட்டி அவங்க ஒரு ஊதி கொடுக்கணும் ஏதோ ஒன்று செய்யணும் நம்ம அதில் நல்லாயிரும். இதுதான் நம்மளுடைய இலக்கை தவிர நான் எந்த பயிற்சி முயற்சி செய்யறத நமக்கு இல்லை. அவர் சொல்கிறார் ஒரு முனையாய் ஒரு ஒளியாய் ஒன்றாயோடும் தோணப்பா தோற்றுவது அங்கே ஒன்றும் இல்லை. தோற்றத்துக்கு எண்ணமோ சிந்தனையோ செயல்திறனோ ஒன்றுமே இல்லை. சுத்த வழி ரவி கோடி சூழவன்னி அந்த ரவி கோடி கோடி சூரிய பிரகாசத்தில் சுத்த வழியாக
நமக்கு அந்த ஒளி வெள்ளம் அங்கே தோன்றும். ஆனப்பா மாகோடி கண் கொள்ளாதே ஆச்சரியம் அதிகம் என்ற மகாரம் காணே. இந்த இந்த ஓங்காரத்தை கொண்டுட்டு போய் அங்கே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சதகோடி கோடி சூரிய பிரகாசமான வெளிச்சத்தை நீங்கள் அங்கே போய் பார்ப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணீங்கன்னா அது வரும்போது நம்மளுடைய எல்லா வினைகளும் பொசிங்கிறோம். நான் போன பிறகு என்ன பண்ணினேன், ஏது பண்ணினேன் நமக்கு தெரியவே செய்யாது. அத்தனை வினைகளும் அது பொசுங்கி தள்ளக்கூடியது. அதில் போய் நீ உன்னுடைய உணர்வை ஊன்றிப்பாரு அப்படின்னு சொல்கிறார். மகாரமெல்லாம் முக்தி ஆசான் சுட்டி வழிகாட்டும், மகாரமெல்லாம் முக்தி ஆசான் சுட்டி வழிகாட்டும், முறைமையது ஞான மார்க்கம், மகாரமெல்லோ அடங்கி அந்த நாதத் தாண்டி மருவி நின்ற இடமல்லோ கேசரி மைந்தா, மகாரம் என்ன மேலெழுத்தே என்பார் மாண்பார், மாட்டுவதை மூன்றெழுத்து என்று காணார், மகாரம் என்ன மகாரவத்தை அதீத வித்தை, வாய் திறந்து பேசாதே மௌனமாமே. நீ கேசரி யோகத்தில் உன்னுடைய நாக்கம் மடிச்சு வச்சுக்கோப்பா. அப்படி மடிச்சு வச்சுக்கிட்டேன்னா இந்த கேசரி யோகத்தின் மூலமாக உன்னுடைய தொண்டைக்குழி வழியாக பயணிக்கக்கூடிய அந்த வாசி வந்து உனக்கு மேலான அதீத நிலைகளை உனக்கு அது காட்டித்தரும். அந்த மாதிரி உனக்கு ஒரு அனுபவம் சித்தியாகும்போது உனக்கு இந்த மௌனம் வந்து உனக்கு கைகூடிடும், நீ அதிலேயே ஊன்றி பார்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதான் இந்த நாதத்தை தாண்டி பெறக்கூடிய அருள் அனுபவமாக நமக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு. மௌனவித்தை யாதனில் மூன்றெழுத்தே என்பார். மூன்றெழுத்து அகர உகர மகரம், இதுதான் மௌனவித்தை என்னன்னு கேட்டால் இது மூன்றெழுத்து என்பார்கள். மாட்டுகின்ற இடம் காணார் மார்க்கம் காணார், மௌனவித்தை ஆவதென் வாய்மூட என்பார், மாடு முதல் குதிரையினால் ஆவதென்னே, மௌனவித்தை கேட்டார் கூட்டுறவு காணார், வாய்மூடி வழியுடைய நாதம் கேடார், மௌனவித்தை ஆசான்தான் தூண்டி காட்டில் மணிமுதலாய் திசைநாதம் கேட்கும் தானே. இப்போ தசநாத ஒலிகள் அப்படின்னு பத்து விதமான ஒலிகள், அதில் நாலு துணி ரொம்ப மௌனமான துணியாக கேட்கும். அது மணி யோசையாக கேட்கும், வீணாகீதமாகவோ அல்லது புல்லாங்குழல் இசையாகவோ கேட்கும். இவைகள்லாம் வந்து ரொம்ப மென்மையான நாதங்கள். இங்கே ஆறு நாதங்கள் வந்து ரொம்ப இடி ஓசை மாதிரி, இதில் கடலில் இழக்கூடிய ஓசை மாதிரி, அதில் ஒரு ஆறு விதமான ஓசைகள் கேட்கும். இதெல்லாம் நீ பயிற்சி பண்ண இந்த ஓசைகள் இழ உன்னுடைய வினைப்பதிவுகள் அத்தனையும் தூள் தூளாக பறந்து போயிடும். அதனால் மௌனவித்தை யாதனையில் மூன்றெழுத்தை என்பார். அகர உகர மகரம் தான் மௌனவித்தைக்கு எழுத்துன்னு சொல்லுவாங்க. மாட்டுகிற இனம் காணார் மார்க்கம் காணார், இது எப்படி சொல்லணும் எப்படி வைக்கணும் அப்படிங்கக்கூடியது இவங்களுக்கு யாருமே கேட்க மாட்டாங்க. ஒரு உருவ சரணடைஞ்சு அங்கே போய் பயிற்சியும் பெற மாட்டாங்க. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு ஆஃபர் வச்சுருப்பாங்க, இதுக்கு வந்து வச்சுக்க மாட்டாங்க. இறைவன் வந்து நமக்கு எத்தனையோ விதமான கருணை பண்ணுறான். காற்றை இலவசமாக தந்திருக்கிறான். காற்றுலாம் நம்மளால் உயிர் வாழ முடியுமா? உயிர் வாழ முடியாது. இப்போ பெரிய பெரிய தலைநகரங்கள்லாம் ஆக்சிஜன் பார் அப்படின்னே வச்சுருக்குறாங்களாம். அங்கே போய் காற்றை சுவாசம் தூய்மையான காற்று கிடைக்கிறது. அந்த காற்றை நம்ம எந்த வகையிலலாம் மாசுபடுத்த முடியுமோ அந்த வகையிலலாம் காற்றை மாசுபடுத்துகிறோம். ஒரு வீட்டுக்கு அஞ்சு மோட்டர் பைக் வச்சுருக்குறாங்க. அஞ்சு டூ வீலரில் ஒரு வீட்டுக்கு அஞ்சு பேர் வச்சுருக்குறாங்க. ஒரு வீட்டுக்கு அஞ்சு கார் வச்சுருக்குறாங்க. காற்றெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் மேக்ஸிமம் மாசுபடுத்த முடியுமோ அவ்வளோ மாசுபடுத்தி நம்ம அதை அழுக்காக்குறோம். அந்த காற்று தான் நமக்கு உயிரை தருகின்றது. அந்த காற்று தான் நம்மளுடைய சுவாசப்பையை வந்து சுத்திகரம் பண்ணக்கூடியது. அந்த காற்றின் மூலமாக தான் நம்ம உயிராற்றலை உணரக்கூடியது. இலவசமாக இறைவன் நமக்கு கொடுத்துருக்குறான். அதை யாருமே நமக்கு அதை நம்ம நல்ல பயன்பாட்டுக்கு வச்சுக்கணும். மேக்ஸிமம் யார் ஒரு பஜாருக்கு போகிறதுக்கு கூட யாருமே வந்து டூ வீலர் இல்லாமல் போகிறதில்லை. ஒரு மார்க்கெட் போகிறதுக்கு டூ வீலர் இல்லாமல் போகிறதில்லை. நடக்கிற வேலையே நமக்கு வச்சுக்க வேண்டாம். எதுக்காவது கார் வந்து தான் டூ வீலர் வந்துச்சா, நம்ம மாட்டில் போயிட்டு இருந்தோமா அது மாதிரி வச்சுக்கிட்டோம். நடை வந்து நமக்கு சுவாசகோசத்தெல்லாம் நமக்கு நல்லாக்கி தரும். இப்போ மூன்றெழுத்து அப்படிங்கக்கூடியது நம்ம நடந்துக்கிட்டே போகும்போதே இந்த அகர உகர மகர கலைகள் எங்கே ஓடுகின்றன, எங்கே உதிக்கின்றன, எங்கே அடங்குகின்றன, இந்த சிந்தனையோடு நீங்கள் தனித்து நீங்கள் போய் பாருங்கள். இந்த ஒலி இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்தனாலும் வீட்டுக்குள்ளேயே மட்டும் நம்ம என்ன டூ வீலர்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஓட்டிக்கிட்டு இருக்கோம், இல்லை அதுக்கு பதிலாக ஃபேன் ஓட்டுறோம், ஃப்ரிட்ஜ் ஓட்டுறோம், ஏசி ஓட்டுறோம். இது எல்லாமே அதனுடைய பங்களிப்பை அது செஞ்சு அதை நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளை வந்து நிம்மதியாக இருக்க விட்டுறதில்லை இந்த ஓசைகள்னால. அப்போ நீ வந்து தனிமையாக இருந்து மௌனவித்தை யாதனில் மூன்றெழுத்து என்பார், மாட்டுகின்ற இனங்கானார் மார்க்கம் காணார், மௌனவித்தை யாவதென்று வாய்மூட என்பார், வாய்மூட முதல் குதிரையில்
குதிரையினால் ஆவதென்ன. இதில் வந்து மாடு முதல் குதிரையினால், நீ மாடுங்கிறது செல்வம் அப்படிங்கிறது, நீ நிறைய அது வச்சிருக்கிற இது வச்சிருக்கிற இது வச்சிருக்க, இதனாலலாம் உனக்கு என்னப்பா ஆக, இது உன் உயிரை பிடிச்சு நிறுத்துமா? யமதர்மன் வந்து கூப்பிடும் போது நீ இத்தனை, நான் இத்தனை போட்ட இத்தனை கோடி ரூபா வச்சிருக்கிறேன், நான் அவனுக்கு பொன் தருகின்றேன், பொருள் தருகின்றேன், இது வேணா தருகின்றேன், போன்னு சொன்னால் சொல்லுவானா? என் கொண்டு போகினும் போகான் சொல்கிறாங்க, பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவன் வந்து பொன் கொண்டு போகின்றாலும் போகான், பொருள் கொண்டு போகின்றாலும் போகான், என் கொண்டு போய் இப்போ விட்டுரு, நான் வாழ்ந்துட்டேன், என்னையை கூட்டிகிட்டு போ, என் பையனை விட்டுரு. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க, என் பையனை விட்டுரு, என்னையை எடுத்துக்கோ, என் பையனை விட்டுரு, என்னையை எடுத்துக்கோ, கதற கதற அழுதுருக்குறாங்க. ஆனால் இறைவன் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் செய்கிறது. அவன் என்ன கர்மா நம்ம வாங்கி வந்தோமோ அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நம்மளை எப்போ கூப்பிடணுமோ அப்போ கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறான். அதனால் மாடு முதல் குதிரையினால் ஆவதன்னே மௌனவித்தை கேட்டார் கூட்டுறவு காணார். மௌனவித்தை யார் படிச்சிருக்கிறாங்களோ, யார் அவங்களுடைய உறவை வந்து நீ விட்டுறாத, எந்த சூழ்நிலையும் அந்த நட்பை வந்து நீ வந்து அவங்க தள்ளுன்னு சொன்னால் கூட நீ விட்டுறவே செய்யாத, அதை சிக்குன்னு பிடிச்சிக்கணும். ஒரு நாய் வளர்த்தா பரமஹம்சர் சொல்வார், ஒரு நாய் வளர்த்தா அந்த நாயை வந்து காட்டு பிடிச்சி தள்ளினானாலும் கைட்டு பிடிச்சி தள்ளினானாலும் அது எங்கே பிடிச்சி தள்ளினானாலும் அது போகவே போகாது. ஒரு நாய் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் நாய் வளர்த்தாங்க, அதுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் வந்துருச்சு, வேண்டிய அளவுக்கு வைத்தியமெல்லாம் பார்த்தாங்க, ரொம்ப மனித நேயத்தோடு கூடியவங்க, உயிரிழக்க பண்புடையவங்க. அதை வந்து எல்லோரும் வந்து அந்த நாய்க்கு வந்து புழு வந்தாலும் வந்துடும், மேலெல்லாம் புண் வந்துருச்சு, புழு வந்தாலும் வந்துடும், அதை ஊசி போட்டு கொல்ல சொல்லிடுங்க அப்படின்னா அவங்களுக்கு அது மனசாகாது. அந்த நாயை ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு, அவங்க வீட்டில் வண்டியெல்லாம் கிடையாது, டாக்ஸி எடுத்துகிட்டு போய் அதை எங்கே கொண்டு விட்டுட்டு இருந்தாங்க, பெரிய பாவநாசம் மலையில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. எங்கே இவங்க ஊர் எங்கே, மேலகரம், தென்காசிக்கு அடுத்து குற்றாலம் போகிற பாதையில் இருக்குது, எங்கே கொண்டு விட்டுட்டு வந்தாங்க, பாவநாசம் மலையில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. ஒரு வண்டி அவங்க விட்டுட்டு ரொம்ப அழுக, அந்த நாய்க்கு யார் சாப்பாடு போடுவா, நம்ம அப்படி விட்டுட்டு வந்துட்டோமே, என்ன செய்வோம், எது செய்வோம், ஒரே அழுக. மூணு நாளாக இவங்களும் சாப்பிடல தூங்கலை, ரொம்ப படாத பாடுபட்டு அழுதுருக்குதாங்க. நாலாவது நாள் நாய் இங்கே வந்துட்டு, அங்கே வீடு தேடி வந்துட்டு நாய். அப்போ நம்ம வந்து அன்பு செலுத்தி இந்த உணர்வு பெற்றால் அந்த நாய் கூட நம்மளை தேடி வந்துருச்சு. நம்ம வந்து இறைவனுக்கு தன்னுடைய எஜமானனை தேடி அந்த நாய் வந்துருச்சு பாருங்கள், ஒருவாய் சாப்பாடு போட்டதுக்காக வந்துட்டு. நம்ம தலைவன் வந்து நமக்கு பஞ்ச புலன்கள் கொடுத்துருக்கான், பஞ்ச பொருட்கள் கொடுத்துருக்கான், நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், அந்த தலைவனை அடைவதற்காக வந்து நம்ம என்ன முயற்சி எடுத்துருக்குறோம். அந்த நாய் உடம்பு முடியாத நாயும் அதோடு அங்கேருந்து இங்கே வந்துருச்சு பாருங்க, நடந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் நினச்சி பாருங்க, இப்போ ஏறத்தாலும் 50-60 கிலோமீட்டர்னாலும் இருக்கும் பாமாச மலையிலேருந்து அது மேலகரத்துக்கு வர்றது, அது அப்படியே வந்துருச்சு. அப்போ நம்ம அது அது வந்துடுது அப்படின்னு சொன்னது இவங்களுக்கு அது உடம்பு முடியாமல் இருந்தது கூட பிரச்சனை இல்லை, அது அப்படி வீட்டில் ஆளாளுக்கு அதை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அதை ரொம்ப பேணி, அதுக்கப்புறம் அந்த நாய்க்கு சில பக்குவங்கள்லாம் நாட்டு மருந்துகள், கரிசாலைன்னு சொல்லி ஒரு இலை, இன்றைக்கி அது போகிற போக்கில் அது ஒரு டிப்ஸ், கரிசாலை இலையை இடித்து அந்த ஒரு துணியில் வச்சு அந்த சாறு அப்படியே புழிஞ்சு அதை அப்படியே மேலே வச்சு அப்படியே கட்ட சொல்லியிருந்தேன். இதை கட்டி அந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த புண்ணு எல்லாமே சரியாயிட்டு அந்த நாய் இன்னும் ஆரோக்கியமாக அவங்க வீட்டில் இருக்குது. அப்போ இது நடந்து 4 வருஷம் ஆச்சு, இப்போவும் அந்த நாய் அவங்க வீட்டில் ஆரோக்கியமாக இருக்குது. அப்போ வந்து அந்த நாய் வந்து தன்னுடைய எஜமானனுக்காக வேண்டி அவன் மேலே கொண்ட பிடிப்பு காரணமாக எங்கேயும் ஒருத்தர் யாரோ ஒருத்தங்க ரொட்டி திண்டு போட பாருங்க, சாப்பிட்டு இருந்துடலாம்ல, இருக்கிற பாருங்க, நம்ம தலைவனுக்காக வேண்டி நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், எதுவுமே செய்யலையே. நமக்கு இத்தனை கண்ணை கொடுத்து, காதை கொடுத்து, வாயை கொடுத்து, என்னென்னமோ அனுபவிக்கக்கூடிய ஒரு நிழல் கொடுத்து என்னென்னமோ செஞ்சுருக்கலாம், அவனுக்காண்டி நம்ம என்ன செஞ்சுருக்குறோம். அதை நீ வந்து நீ நல்லவர்களுடைய கூட்டுறவுல இருந்துக்கோ, அது உன்னை சிந்திக்க வைக்கும், உன்னை நல்ல மாதிரி செயல்பட வைக்கும் அப்படி சொல்கிற. மௌனவித்தை கேட்டார் கூட்டுறவு, அவங்க யார் வந்து மௌன வித்தையில் இருக்கிறாங்களோ அவங்க கூட்டுறவோட நீ சகவாஜம் வச்சுக்கோப்பான். வாய்மூடி வடியோடே நாதம் கேளார், மௌன வித்தை ஆசான் தான் தூண்டி காட்டில், மணிமுதலாய் திசைநாதம் கேட்கும் தானே. உன்னுடைய குருநாதர் வந்து உனக்கு மௌன வித்தையை சொன்னார்னு வச்சுக்கோயேன், அதில் வந்து உனக்கு எல்லா விதமான ஞானமும் உனக்கு கைகூடும். தசநாத துனி அப்படிங்கக்கூடிய 10 விதமான ஓசைகளை நீ கேட்ப, அந்த ஓசைகளே உன்னுடைய வினையை வேறு இருக்கும், நீ அதில் நின்னுக்கோ அப்படின்னு சொல்கிறார். கேட்கையிலே மதியினிடம் அமிர்தம் சிந்தும், செடியான துவாததசமும் கடந்து தோன்றும், வாழ்க்கையிலே ஆசையரும் நினைவும் போகும், வாரதி போல் அண்ணாக்கில் அமிர்தம் போடும், தாக்கையிலே ரவிபோடி காந்தி காணும், சச்சிதானந்த ஒளி தானே தோன்றும், மூக்கையிலே மேல் அமிர்த லகரி மீறும், மூன்று உகமும் கனமாகும் மூட்டிப்பாரு.
நீ மூன்று ஒரு நொடியில் மூன்று யுகங்களானாலும் ஒரு நொடியில் போகக்கூடிய அளவிற்கு உனக்கு சில விதமான அனுபவங்கள் கிடைக்கும். அது என்னெல்லாம் அனுபவம்னு சொல்கிறாரு. இந்த தசநாத துணியை கேட்ட உடனே மதியினிடம் அமிர்தம் செல்லும். உன்னுடைய உடம்புல மதிமண்டல தமுது அப்படிங்கக்கூடிய அமுது, மதிமண்டல தமுது மாயார நான் பருகி அப்படி படிக்கிறீங்கல்ல, அது உங்களுக்கு அப்படியே சித்தியாகும். கெடியான துவாதசம் கடந்து தோன்றும். உச்சநிலையிலிருந்து 12 அங்கத்துக்கு மேலே போகக்கூடிய துவாதசாந்த நிலையும் கடந்து தோன்றும். வாழ்க்கையிலே ஆசையரும் நினைவும் போகும். சதாவும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள், நினைவுகள், அது எல்லாமே போயிடும். ஆசை அற்று போகும். வாரதி போல் அன்னாட்டில் அமிர்தம் ஓடும். உங்களுடைய அண்ணாக்கு பகுதியில் அமிர்ததாரை அப்படியே வாரதி அப்படியே ஆற்றுப்பெருக்குன்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். தாக்கையிலே ரவுகோடி காந்தி காணும். கோடி சூரிய பிரகாசமான ஒளி உங்களுக்குள்ளே தோன்றும். சச்சிதானந்த ஒளிதானே ஒளி தானே தோன்றும். மூக்கையிலே மேல் அமிர்த லகரி மீறும். மூன்று முகமும் கனமாகும் மூட்டிப்பாறை. இந்த மாதிரி உன்னுடைய அந்த ஓங்கார துணியை உனக்குள்ளே நீ சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உனக்கு சித்தி ஆகும். நீ அதில் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ண, நீ எல்லாத்துக்கும் நேரத்தை செலவு பண்ணிக்கோ, அதோடு இதுக்கும் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ண அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த குருநாதர் நமக்கு அறிவுரை சொல்கிறார். மூட்டையிலே உலககிரி கொண்டு மூட்டு உதிர்ந்த பின்னம் விண்ணூல் கிரி வந்து காக்கும். கூட்டையிலே மகாரத்தை அறிந்து போட்டும் கும்மன்ற நாதத்தில் கொடியேறும். மாட்டையிலே அறிவோடு மனத்தை மாட்டும் மறுகாலும் நாதத்தை கூர்ந்து கேளு. ஓட்டையிலே ஒரு வழியாய் ஓடி ஓடிற்றானால் உத்தமனே அச்சின்ன முக்தி ஐயா. உனக்கு ஒரு முக்திக்கு ஒரு வழி 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 சொல்லுங்க கேட்டுக்கோ. மூட்டையிலே உலகக்குறி கொண்டும் விட்டு நீ வந்து உன்னுடைய உச்சந்தலைக்கு மூல ஆற்றல் உச்சந்தலைக்கு போகிற மாதிரி நீ வந்து உன்னுடைய நினைவை நீ திருப்பு. முதிர்ந்த பின்பு விண்ணுள்கிரி வந்து காக்கும். இந்த இந்த பயிற்சி உனக்கு முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு முற்று பெற்றது அப்படின்னு சொன்னால் உன்னுடைய தலைக்குள்ளே வந்து அந்த அமிர்தம் வந்து தாக்கக்கூடிய அனுபவம் உனக்கு கிடைக்கும். கூட்டையிலே மகாரத்தை அறிந்து போட்டு இப்படி நீ பயிற்சி பெறும்போது மகாரங்கக்கூடிய துணியை நீ அறிஞ்சு அதை நீ வச்சுக்கோ. கும்மன்ற நாதத்தில் கூடியேறும். அது வந்து நாத துணியோடு கூடி உனக்கு அது ஏறும். மாட்டையிலே அறிவோடு மனத்தை மாட்டும் மறுகாலும் நாதத்தை கூர்ந்து கேளே. ஓட்டையிலே ஒரு வழியாய் ஓடிட்டானா உத்தமனே அச்சின்ன முக்தி ஐயா. இப்போ தலை உச்சியில் இருக்கக்கூடிய பிரம்மரந்திர துளை வழியாக இந்த வாசி பிராணன் வந்து மேலே செஞ்சிச்சுன்னா அது உனக்கு இந்த ஒரு முக்தி பேற்றி உனக்கு தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கு 5 பாடல். இன்றைக்கு தான் முதல் நாள். 4 மாதத்துக்கு பிறகு அங்கெங்கே என்னென்னதோ போட்டுக்கலாங்க போல இருக்குது. அதனால் நம்ம வந்து இன்றைக்கு முதல் நாள் 5 பாடல் பார்த்துருக்கோம். திருவள்ளுவர் குட்டியைக்கு நாளைக்கு எத்தனை பாடல் ஓடுறது பார்க்கலாம். பரகிரம பார்வதி பதையே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி.